எந்த போலீஸ்ரா என் பிள்ளை மேல கைய வச்சது? அதான் லத்தி பசிலிஷ் முருகன் வந்துட்டாரன். லத்தி சார்ஜ் புத்தம் புதிய ஆக்ஷன் திரைப்படத்தை இப்பொழுது டால்பி விஷன் HDR 10 பிளஸ் தரத்தில் டால்பி அட்மோஸ் ஒளியில் உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இன்றே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். வா செல்ல, நீ கொஞ்சம் பேசிட்டு போ. வாங்க மாமா, வாங்க. இப்படி வா வா, நீ வா முதல்ல. வா 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 பொனி, நல்லா இருக்கீங்களா? வாயா, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஏங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். இவ்வளவு நாள் நல்லாதான் இருந்தாங்க, இன்னைக்கு ராஜபாண்டி போட்ட போடல ரெண்டு பேரும் நல்லா இல்லாம ஆயிட்டாங்க. ஐயோ, அப்படின்னாச்சு? இல்ல இல்ல, வீட்டுல இருக்க குப்பையெல்லாம் வெளில தூக்கி போடனா? அதுதான் அம்மா சொல்றாங்க. வெளிய தூக்கி போட்டு வீட்டுல இருந்து பிரயோஜனம் இல்லல்ல. அதான் இது பாருங்க, மறந்துட்டேன் பாருங்க. முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்கணும். நெய் ஸ்வீட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோமா? என்னாச்சு? அது என்னன்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது வாயில இனிப்பை நம்ம முதல் போடணும். இந்த வாய் இருக்குல்ல, வாயே அதை நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் உபயோகப்படுத்தக்கூடாது, நல்ல வார்த்தைகள் பேசுறதுக்கும் உபயோகப்படுத்தணும். ஏன் தெரியுமா? ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நம்ம பேசுற வார்த்தை வெல்லுதோ இல்லையோ, கொல்லாம இருந்தா நல்லது. என்ன நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்துக்கோங்க. என்னம்மா கையில வச்சிருக்க? சுகரா உங்களுக்கு? இல்ல, அப்ப நீங்க சாப்பிடலாமே, நல்லா இருக்கும். சாப்பிடுமா? நல்லா இருக்குல்ல, நல்ல கடையில வாங்கினது. சாப்பிட்டுட்டே நான் சொல்றது கேட்டுக்கோங்க. இப்போ உங்க மாடனுக்கு மரியாதை இருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணாலும் கொஞ்சம் நான் அமைதியாவே போயிடுவேன். தங்கச்சி விஷயம் பேசும்போது நான் கோவம் வரும், அப்ப கூட நீங்கன்றனால நான் உங்களுக்கு பெருசா ஒன்றும் சொல்ல மாட்டேன். இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் பண்ணுற மாதிரி மற்றவங்களுக்கு நான் பண்ண முடியாது இல்லையா? அந்த ஒரு பொண்ணு இருக்குமே, தேவலமாக வளர்ந்த நட்டையா, அது பேர் என்னது? பூர்ணிமா. அதானே, அதுக்கிட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க, இன்னொரு தடவை என் தங்கச்சி பற்றி எதாவது பேத்துச்சுன்னா அப்புறம் ஏடா கூட அதை ஒன்று பண்ணி விட்டுருவேன். அப்புறம் அது ரொம்ப தப்பாயிடும், பொம்பளை புள்ள வேற. சொல்லிவிடுமா? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. புள்ள செருப்பால் அடிச்சுட்டு வெள்ளம் தின்ன கூடுன்னா அம்மா சொல்லும், அதை என் அண்ணன் மகி அருமையாக பண்ணுறான். சாப்பிடுமா? அது என்னங்க, எல்லாரும் கொடுத்துருங்க. குடி, கொடு குட்டிமா, வா. உனக்கு எல்லாம் பழமும் வாங்கியிருக்கு. இதுக்குள்ள ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, கற்பூரவல்லி, எல்லாம் பழம் வந்து செவாலை இருக்குது. செவாலை உடம்பு ரொம்ப நல்லது, எல்லாத்தையும் நீ சாப்பிடணும். கொஞ்சம் வேணா பா, மாப்பிள்ளைய கொஞ்சம் கொடுத்துரு. ஆமா சொல்லுங்கம்மா. என்னது, நான் சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்கூடாது. ஆமா, குட்டிமா பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதோட சந்தோஷம்னா என்னோட சந்தோஷம், அது என்றைக்குமே சந்தோஷமாக இருக்குன்றதுக்காக தான் நம்ம வீட்டில் அது கல்யாணம் பண்ணி கொடுத்தது. எங்கள் அத்தை நல்லா பார்த்துப்பாங்க, நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க, மாப்பிள்ளை கண்டிப்பாக பார்த்துப்பாரு. அதான் எந்த குறையும் சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. அப்படி சொன்னால் அதோட மிகப்பெரிய தப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் சில விஷயம் உங்களை அறியாமலே நீங்கள் வந்து குட்டிமாக கஷ்டப்படுத்திடுறீங்க. மற்றவங்க நீங்கள் நம்பலாம், அது தப்பு சொல்லலை. உங்களுக்கு வேண்டியவங்கள நீங்கள் நம்புறது அது நல்ல விஷயந்தான். ஆனால் அவங்கள நம்புற அளவுக்கு உங்கள் மருமகளை நீங்கள் நம்பணும் இல்லையா? நீங்கள் குட்டியமாக நம்பவே நம்பாமல் மற்றவங்களை கண்மூடி தினமாக நம்புறது வந்து அது எனக்கு சரியாக படல. கர்ப்பமாக இருக்கிற பொண்ணு வீட்டுக்குள்ளேயே இருக்கும், இல்லை கோயில் குளத்துக்கு போவோம். ஆனால் ஏன் குட்டியமாக அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு தானே போயிட்டுருக்கு? அது ஏன் அது எதுக்கு? அது அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு மறுபடியும் 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 டெஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு அது எதுக்கு மாமா? ஆமாம், நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாருமே நம்மளுக்கு நல்லதே நினச்சிட மாட்டாங்க. குழந்தை நல்லபடியாக பிறக்கக்கூடாதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. அவங்களோட பேச்சுக்கெல்லாம் நீங்கள் இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னா அது ஏன் தெரியலையே? இல்லை சின்ன, ஆமாம் ஆமாம், நீங்கள் நீங்கள் தயவு செய்து நான் வந்து உங்களுக்கு புத்திமதி சொல்கிறேன், இல்லை குறை சொல்கிறேன்னா நீங்கள் தயவு செய்து தப்பாக எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. அதுக்கான வயசோ அதுக்கான தகுதியோ சத்தியமாக எனக்கு கிடையாது. ஆமாம், நீங்கள் குழந்தை மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறீங்க, அதுக்காக நீங்கள் மாலை போட்டிருக்கீங்க. வாரத்துக்கு 100 தடவை குழந்தைய நல்லபடியாக பெற்றுக்கொடு, நல்லபடியாக பெற்றுக்கொடுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. குழந்தை மேலே அக்கறையாக இருக்கிறதா நல்லதான் மாமா, ஆனால் குழந்தைய பெற்றுக்கொடுக்குற என் தங்கச்சி மேலேயும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும் இல்லையா மாமா? அக்கறைன்றது நேர நேரத்துக்கு நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, அதெல்லாம் கிடையாது. நம்பிக்கை, நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்கள் குட்டிமா வயிற்றுல குழந்தை இருக்கா, அது கர்ப்பமாக இருக்கா, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு சொல்கிறது
அது சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படுறது ஒருத்தங்களை அசிங்கப்படுத்துருமாமா. அதோட மனசு எவ்வளோ கஷ்டப்படுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆமா, மன கஷ்டத்தோட எப்படி மாமா நல்லபடியாக குழந்தைய பெற்று கொடுக்க முடியும்? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சின்ராசினி அடிக்கடி வீட்டுக்கு வராத, பாண்டி வந்தால் தங்கச்சி அழுது, அதுக்கப்புறம் குழந்தை இதனால் நல்லபடியாக பெற்று கொடுக்க முடியாதுன்னு உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுத்தா வீட்டுக்கு வராமல் இருந்தேனே. நான் வந்து அதை கஷ்டப்படுத்தல சரி, ஆனால் நீங்கள் சந்தேகப்படுறீங்களே, அதனால் குட்டிமோட மனசு கஷ்டப்படாதா? அப்போ மட்டும் நல்லபடியாக குழந்தைய பெற்று கொடுக்க முடியுமா? கடவுளே, அண்ணன் என் நிலைமை புரியாம உண்மை தெரியாம மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. எனக்காவது ஒரு நாள் இவங்க எல்லாருக்கும் உண்மை தெரியறப்போ இது மனசுல வச்சுக்கிட்டு மாமா என் அண்ணன் அசிங்கப்படுத்த வரேன், அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த விஷயத்த நான் எப்படி உங்ககிட்ட அதை எப்படி சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அதோட முகத்தை கொஞ்சம் நீங்க பாருங்களேன். அம்மா, அது பாவம் மனசு கஷ்டப்படுத்தும் மாமா. ஆமா, எல்லாரோட பேச்சும் எல்லா நேரத்துலையும் கேட்டுறக்கூடாது. சில பேர் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் சில பேர் அது பிறக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி அவங்க தப்பா பேசும்போது நீங்க அவங்களுக்காக பேசாம என் தங்கச்சிக்காக தானே பேசிருக்கணும், விட்டு கொடுத்துட்டீங்களே, அதோட மனசு கஷ்டப்படாதா? அது நான் ஒரு நிமிஷம் நான் சொல்லணும்னு நினைக்கிறத நான் சொல்லிடுறேன். எனக்கு சத்தியமா உங்க மேல கோவலம் கிடையாது மாமா, உங்க மேல கோவலம் நான் படவே மாட்டேன். எனக்கு வருத்தம், அப்பா அம்மா இல்லாதவங்க நாங்க, எங்களை தூக்கி வளர்த்தவங்க நீங்க, எங்களுக்கு ஒண்ணுனா உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது நீங்களே எங்களை இப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் நாங்க அது நம்மளுக்கு யாருமே இல்லையா? இவங்க கூட நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா? அந்த கஷ்டம் தான் மாமா எனக்கும், அந்த கஷ்டம் தான் குட்டிமாக்கும். இப்போ நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறோம்ல, தயவு செய்து நீங்களும் இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாதீங்க. உங்களெல்லாம் நம்புது அது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஃபோனில் பேசிட்டான், என்னாலும் தெரிஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி நான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, புரிய வேண்டிய சில பேருக்குலாம் அது புரியணும். ஏன்னா சொத்தை தாண்டி பணத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு எதுவுமே வேணாம், சொத்து வேணாம், ஒன்றும் வேணாம், என் தங்கச்சி எனக்கு போதும். என் தங்கச்சி வயசுல குழந்தை நடந்தால் போதும், என் உசுறு அவங்களுக்காக தான். அவங்களுக்கு ஆனால் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் தங்கச்சி எனக்கு வாக்கு கொடுத்துருக்கு, அது போய் சொல்லாது. என் தங்கச்சிய நான் நம்புறேன், நீங்க நம்புங்க. என் தங்கச்சி சொல்றதான் உண்மை, அதுதான் சத்தியம். மற்றவங்க பேசுறத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். சரி மாப்பிள, இனிமே நாங்க யாரும் எங்க மருமாவளை கஷ்டப்படுத்த மாட்டோம். அம்மா, எனக்கு உங்க மேலேயோ இல்ல மாப்பிள்ள மேலே எந்த சந்தேகமும் கிடையாது, அத்தனை நல்லபடியே பார்த்துப்பாங்க. ஆனா மற்றவங்க மேலாம் எனக்கு பெருசா இல்ல நம்பிக்கை இல்லம்மா எனக்கு. இல்லை, இதுக்கு மேலேனா இந்த விஷயத்தில் நான் அவன் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு குட்டிமா என் கூட நம்ம வீட்டில் இருக்கட்டும். மாப்பிள்ள, நான் குட்டிமா கூட்டு போகிறேன். மாப்பிள்ள, வரக்கூடாது. அதான் நீங்க என்ன சொல்றீங்க தம்பி? சின்ராசு, பேசி முடிச்சிட்டியா இல்ல பேச வேண்டியது ஏதாவது பாக்கி இருக்கா? வேணும்னா கடைக்கு போய் ஏதாவது சோடா வாங்கிட்டு வந்து தரட்டுமா? அத குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பா பேசுறியா? இரு மருமவனே, இவ்வளவு நேரம் உங்க மச்சான் பேசினார்ல, இப்ப நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். என்னமோ, உனக்குதான் குழந்தை மேல அக்கறை இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு உருகுற? ஏன் எங்களுக்கு எல்லாம் பாசம் இல்லையா, அக்கறை இல்லையா?